சிவன் சொத்து குலநாசம்னு ஒரு பழமொழியே இருக்கு. அது தெரிஞ்சும் சிலர் கோயில் சொத்துக்களை அபகரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆசை, கோபம், களவு இப்படியான குணங்களோட முக்கிய பதவியில இருந்தாலும் அவங்கள மிருகம்னு அழைக்கலாம். ஆண்டவன் கட்டளை படத்துல இத பாட்டாவே வச்சிருப்பாங்க. அதுல இரண்டாம் படை வீடா இருக்கிற திருச்செந்தூர்ல தான் எந்த கோயில்லையும் நடக்காத அளவுக்கு ஆண்டவனுக்கு சொந்தமான காஸ்ட்லியான நகைகள் களவாடப்பட்டிருக்கு. அசுரர்களை சூரசம்ஹாரம் செஞ்ச தலத்திலேயே முருகனுக்கு சொந்தமான நகைகள் திருடப்பட்டு இருக்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா இப்போ அம்பலமாகியிருக்கு. கோயில்ல நடந்துகிட்டு வர்ற இந்த கோல்மாலை வெளியே கொண்டு வந்தவங்க ஆர்டிஐ ஆர்வலர்கள் டில்லி பாபு, தினேஷ். ரெண்டு பேருமே காஞ்சிபுரத்துக்காரங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலோட ஆண்டு தணிக்கை அறிக்கைய ஆர்டிஐ மூலமா கேட்டிருக்காங்க. ஆனா அந்த அறிக்கை அவங்களுக்கு லேஸ்ல கிடைக்கல. சட்ட போராட்டம் நடத்தினப்புறம்தான் கைக்கு கிடைச்சிருக்கு. அதுலதான் வைரம், வைடூரியம், புஷ்பராகம்னு ரொம்ப காஸ்ட்லியான கற்கள் களவாடப்பட்டு அதுக்கு பதிலா மட்டமான கற்கள் நகைகள்ல இழைச்சிருக்கிற ஷாக்கான தகவல் வெளியாகியிருக்கு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா உற்சவரோட கிரீடத்துக்கு கீழே வைர கற்களை இழைச்சு ஒரு பட்டயம் கட்டியிருக்கும். கற்பூர ஆரத்தி காற்றப்பவும் மின் ஒளியிலையும் தகதகன்னு அந்த வைர கற்கள் மின்னும். திருப்பதியில பெருமாளை வைரமுடி சேவையில பார்க்கிற பரவசம் திருச்செந்தூர் முருகனை இந்த அலங்காரத்துல பார்க்கிற பக்தர்களுக்கு கிடைக்கும். ஆனா மின்னுறதெல்லாம் பொண்ணு இல்லங்கிற மாதிரி அதுல பதிச்சு வச்சிருக்கிற வைரங்கள் எல்லாமே ஒரிஜினல் இல்லங்கிறதுதான் வேதனையான உண்மை. இந்த பட்டயத்துல இருந்த வைரங்களை தோராயமா 200 ஒரிஜினல் கற்களை எடுத்துட்டு அதுக்கு பதிலா போலியான கற்களை பதிச்சு வச்சது நகை மதிப்பீட்டுல தெரிஞ்சிருக்கிறதா ஆர்டிஐல குறிப்பிட்டிருக்கு. சாமிக்கு இருக்கிற அஸ்தம், அதாவது முருகருக்கு இருக்கிற அஸ்தத்துலேருந்து வைரத்தை வந்து 283 வைரக்கற்கள், 133 வைரக்கல் வந்து போலியாக வந்து அதில் வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து 337 ஏக்கர், அந்த 337 ஏக்கர் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு வந்து இதுவரையும் மீட்க எந்த நடவடிக்கையும் 78 எடுக்கலன்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் சொத்தை வந்து இஸ்லாமியர் அமைப்பு வந்து அவங்க ஒரு சூமட்டாக வந்து அவங்க போய் ஒரு வழக்கு போட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கும் HRNC வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இது போல் வந்து பல நகைகள்லாம் வந்து இதில் திருடு போயிருக்கு. இதுக்கே அதிர்ச்சியானா எப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த கோல்மாள்களும் திருச்செந்தூர் கோயிலில் அரங்கேறியிருக்கு. சுவாமியோட திருவாபரணத்தை பாதுகாக்கிற பணியில இருந்த கிருஷ்ணய்யர், முத்துச்சாமி, செந்தில்மணி ஐயர், சுப்பையருங்கிறவங்க கருவூலத்துல சேஃப்டியா வச்சிருந்த 46 நகைகள்ல இருந்து காஸ்ட்லியான கற்களை திருடி இருக்கிறதும் ஆர்டிஐல ஊர்ஜிதமாகியிருக்கு. வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், புஷ்பராகம்னு மன்னர் காலத்துல பதிச்ச கற்களை எடுத்துட்டு அதே நிறத்துல இருக்கிற போலி கற்களை அவங்க பதிச்சதா புகார் பதிவாகியிருக்கு. தவிர நகைகள்ல இருந்த தங்கத்தை சுரண்டிக்கிட்டு போன மோசடியும் பல நாளா நடந்துட்டு இருக்கிறது ஆர்டிஐல தெரிய வந்திருக்கு. திருச்செந்தூர் கோயில இருந்த வெள்ளியால் ஆகப்பட்ட பூஜை இனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோக்கு மேலே திருடு போயிருக்குது.
அது சம்பந்தமாகவும் அந்த தணிக்கையில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யானத்தால் செய்யப்பட்ட தந்த பல்லக்கு, அந்த பல்லக்குலேருந்து தந்தத்தெல்லாம் பிரித்து எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பிரித்து எடுத்திருக்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்களே தவிர, திருடப்பட்ட நபர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ட்டு இந்து சமய அறநிலையத்துறை ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எங்கேயுமே எடுத்தது கிடையாது. திருடினவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணாம அவங்க தப்பிக்கிற மாதிரியான செக்ஷன்ல கேஸ ஃபைல் பண்ணி இருக்கிறதாகவும் ஆர்டிஐ ஆர்வலர்கள் அங்கலாய்ப்போட சொல்றாங்க. இந்திய தண்டச்சட்டம் 409 பிரிவை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 380 வந்து பதிவு செய்யணும்னு சொல்லி அவங்களே போட்டிருக்காங்க. 420 பதிவு செய்யணும், இதெல்லாம் எதுவுமே வந்து பதிவு செய்யாமல் வந்து கண் துடைப்பாக நாடகம் தான் செஞ்சுன்னு இருக்காங்க. நெத்தி பட்டயத்தில் இருந்த வைரக்கற்கள் மட்டும் இல்லை, அபிஷேகத்துக்காக பயன்படுத்தப்பட்டுட்டு வந்த தங்க குடமும் மாயமாகி இருக்கு. அம்பாள் பிந்து சரக்கோவையிலிருந்து 38 வைரக்கற்கள் அப்படியே மாற்றப்பட்டிருக்கிறதும் ஆர்டிஐல தெரிய வந்திருக்கு. ஆஸ்திரேலியா விக்டோரியா பொன்காசு மாலையிலிருந்து ஒரு பொன்காசு திருடு போயிருக்கு. வடகடிகார சங்கிலியில முகப்பு திருகாணியில பட்டை திட்டப்பட்ட 31 வைர கற்கள் பதிக்கப்பட்டிருந்ததாகவும் அதுல 12 கற்கள் மாத்தப்பட்டு தரத்தை குறைச்சு வச்சிருக்கிறதாகவும் ஆர்டிஐல லிஸ்ட் பண்ணியிருக்கு. கடவுளை வெறும் கல்லா பார்த்தா கல்லு, பேசுற தெய்வமா பார்த்தா தெய்வம். இதுல தெய்வமா நினைச்சு வணங்குறவங்களோட மனக்குமுறல் நிச்சயம் தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கும்.